தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் கூறிய ரேங்க் லிஸ்ட் வந்து இப்போ வந்து வெளியே வந்தாச்சு. ரேங்க் லிஸ்ட் வெளியே வந்துடுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சர்வர் இஷ்யூ இருக்குது. ஒரே டைமில் எல்லா மாணவர்களுமே வந்து வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுனால இந்த சர்வர் இஷ்யூ வந்திருக்கு. ஆனால் சர்வர் அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லி தான் வருது இரண்டு வெப்சைட்லேயுமே. அதாவது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட் இதுலேயும் சரி, இன்னொரு வெப்சைட்லேயும் சரி, ரெண்டுமே வந்து பிஸியாக தான் இருக்குது. நமக்கு வந்து ஓப்பன் ஆகலை. ஒன்ஸ் ஓப்பன் ஆன உடனே நான் வந்து இன்டிமேஷன் கொடுக்குறேன், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது இல்லாமல் இரண்டு விஷயங்கள், முக்கியமான விஷயம், இந்த கவுன்சிலிங் சம்மந்தமான விஷயங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக வீடியோ ஸ்கிப் பண்ணி நம்ம கேளுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்க போகுதுன்னா 18ஆம் தேதி நவம்பர், அதாவது நாளை மறுநாள் வந்து நமக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கவுன்சிலிங்கில் ஒரு நாளைக்கு 500 பேர் தான் கூப்பிட போகிறாங்க. நடக்க போகிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வழக்கமாக நடக்கிறது ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையில் தான் நடக்கும். ஆனால் இந்த வாட்டி நடக்கிறது எந்த இடத்துனா, நமக்கு நேரு ஸ்டேடியத்தை நடத்த போகிறாங்க, சென்னையில் இருக்கிற நேரு ஸ்டேடியம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் இஷ்யூ இருக்கிறதுனால அந்த சமூக இடைவெளியெலாம் கொஞ்சம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால நமக்கு அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சில டிஃபிகல்ட்டி இருக்கலாம், சில உங்களுக்கு போகிறது வர்றதுக்கு, அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமிங்க்கு போங்க. நமக்கு ஷெடியூலை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஷெடியூலை வந்து 18ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகிறதா நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 கட்டம், ஒரு 9 மணிக்கு ஒன்று, மதியம் ஒன்று, ஈவினிங் ஒன்றுன்னு சொல்லி 3 கட்டங்களாக வந்து கவுன்சிலிங் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 500 பேர் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நாள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும். 2வது நாள்லேருந்து ஆல் கம்யூனிட்டிஸ் எல்லாருக்குமே நடக்க ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 7.5% ரிசர்வேஷன் இருக்குது நம்மளுடைய தமிழ்நாட்டு ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு. இந்த வருடம் வந்து அவங்களோட மொத்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 405 பேருக்கு சீட்டு கிடைக்க போகுது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம், மகிழ்ச்சியான விஷயம். ஸோ இந்த வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு. ஒன்ஸ் நமக்கு ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.